கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நேந்திரப்பழ சிப்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. மூணு நேந்திரப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லாஸ்ட்டும் கட் பண்ணிக்கலாம். தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்குறேங்க. தேங்காய் காய வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிச்சதுன்னா நீங்கள் தேங்காய் கா எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு போடுறப்ப எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம சூடு கம்மி பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வாழைக்காய் சிப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து வாழைப்பழம் சிப்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து அடுப்பு வந்து அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அடுப்பு கம்மி பண்ணிக்கணும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக வருது. பாருங்கள் நம்ம சிம்மிலே வச்சு பொரிக்கிறப்ப சிப்ஸ் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் அப்படியே எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஹெல்த்தியான டேஸ்டான நேந்திரம்பழ சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சுலபமாக செய்யக்கூடியது. 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.